பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு உதவி பெறும் பள்ளிகளின் அலுவலர் சங்கம் சார்பில் சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் ஜான்சன் தலைமையில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர் சந்தித்த மாநில தலைவர் ஜான்சன் அவர்கள் அரசாணை எண் 238/13/11/2018 ஆணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் மற்றும் அரசாணை எண் 14/23/21/1985 உதவியாளர் பணியிடத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் மற்றும் அரசாணை எண் 181/14/11/2014 அரசு பள்ளி காவலர்களை விடுமுறையற்ற பணியாளர்களாக அறிவித்தது போல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் காவலர்களை விடுமுறையற்ற பணியாளர்களாக அறிவித்து அரசாணையில் அரசு உதவி பெறும் பள்ளி என திருத்தம் செய்திட வேண்டுமென்றும் மேலும் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றும் மேலும் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி அறிவித்தபடி நிறைவேற்றிட வேண்டுமென்றும் தெரிவித்தார். பணியாளர் நிர்ணய அறிக்கையில் அந்த பணியிடம் உபரி பணியிடம் என கண்டறியப்பட்டு அந்த பணியிடத்தை வழங்காமல் காலந்தாழ்த்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றுத்தரக்கூடிய அனைத்து உரிமைகளும் நலத்திட்டங்களும் சென்றடையக்கூடிய வகையில் நாங்கள் தமிழக அரசின் செயல்பாடுகளை எடுத்துரைக்கின்ற அலுவலர்கள்தான் இந்த தமிழ்நாடு உதவி பெறும் பள்ளிகளின் அலுவலர்கள். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி உடனடியாக எங்களது கோரிக்கைகளை அமல்படுத்த வேண்டுமாய் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து கண்டிப்பாக தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை எங்களுக்கு உடனடியாக அமல்படுத்துவார்கள் என நம்புகிறோம். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு மாநில நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து அடுத்த முடிவுக்கு செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். என் பெயர் ஜோ ஜான்சன், மாநில தலைவர், தமிழ்நாடு உதவி பெறும் பள்ளிகளின் அலுவலர் சங்கம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அருள் டல்லக், மாநில பொருளாளர் கண்ணன் உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட 300-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.